welcome back to my channel Elite 20 Fashion. Fashion na ungalku romba passion ah appadina indha channel ungalukaga. Indha video la slim girls kana sila saree tips dhaan paaka porom. Na romba olliya irken ka enala vandha saree la structure ah irukka mudiyala. Enakku sila cuts and curves dhaan theriyum. Saree la vandha chumma kuchila sutti utta maari irukku. Enna enna dhaan pattradhu appadina nariya per comment section la aligaadha koriya kekringa. நீங்க ஸ்லிம்மா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹெவி ஃபேப்ரிக்காவவும் நல்ல ஒரு ஷைனிங் மெட்டீரியலாவும் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஹெவி ஃபேப்ரிக்னா எப்படி ஒரு ஹெவி காட்டன் சொல்லலாம் இல்ல ஒரு நல்ல silk சொல்லலாம் பனாரஸ் சொல்லலாம் டிஷ்யூ மெட்டீரியல் ஆர்கன்சா மெட்டீரியல் இது எல்லாமே நம்மள நல்ல ஹெவியா நல்ல பஃபியா நம்மள காமிக்கிறதுக்கான சில ஃபேப்ரிக். சோ இந்த மாதிரி மெட்டீரியல்ல நீங்க saree செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஷைனிங் மெட்டீரியல்னா எப்படி சொல்லலாம் ஒரு ஆர்கன்சா கூட ஒரு ஷைனிங் தான் இல்ல ஒரு டபுள் ஷைனிங் தெரியும் தெரியுமா சனா silkனு சொல்வாங்க. அந்த மாதிரி மெட்டீரியல் அண்ட் இப்போ நான் வியர் பண்ணிட்டேன இந்த மாதிரி ஒரு saree ஃபேப்ரிக் இப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்கள்ட்ட இருக்கிற அந்த பல்ஜியான இடங்கள் எல்லாமே ஷைனிங்கா தெரியும். சோ இதுவுமே நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஹைலைட்டர் போடுறோம்ல அது மாதிரிதான். எப்படி எங்கலாம் நம்ம ஹைலைட்டர் போடுவோம் சோ இங்க கொஞ்சம் ஹையர் பாயிண்ட் இருக்கு சோ இங்க போடுவோம் நோஸ்ல போடுவோம் இங்க இதுல இங்க போடுவோம். சோ இந்த மாதிரி ஃபேஸ்ல நம்ம ஹைலைட் பண்ற மாதிரி நம்ம பாடியோட ஹைலைட்டிங் தான் அந்த ஷைனிங்கான அந்த saree. எப்படினா எங்கெல்லாம் நமக்கு வந்து பல்ஜ்டா இருக்கு லைக் நம்ம பிரஸ்ட் சொல்லலாம் இந்த ஆர்ம்ஸ் சொல்லலாம் இல்ல இந்த இடத்துல இந்த தைஸ்ல சொல்லலாம். சோ இங்கெல்லாம் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் பல்ஜ்டா இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஷைனிங் கிளாத் வந்து ஷைனிங்கா எடுத்து காமிக்கும். நம்ம ரூம்ல இருக்கிறவங்க அது தெரியாது. ஒன்ஸ் நம்ம லைட்டிங்க்கு போனோம்னா ஒரு சன்லைட்க்கு போனோம்னா இல்லனா ஒரு லைட்டிங் இருக்கிற ஏரியாக்கு ஒரு ஈவினிங் ரிசெப்ஷனுக்கு அந்த மாதிரி போனோம்னா நமக்கு எங்கெல்லாம் அந்த கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஷைனிங்கா எடுத்து காமிக்கும். அதனால நீங்க ஸ்லிம்மா இருந்தீங்க அப்படினா ஷைனிங் மெட்டீரியல் உங்களுக்கு ஆப்டா சூட் ஆகும். சோ உங்களுடைய கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் தெரியணும் நீங்க ஆசைப்பட்டீங்கனா அந்த மாதிரி ஒரு ஷைனிங் மெட்டீரியல் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து கலர். கலர்ல வந்து நீங்க நல்ல கலர்ஃபுல்லா டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க saree செலக்ட் பண்ணலாம். நிறைய கலர்ஸ் நிறைய கலர் பிளாக்கிங் இருக்கலாம். எப்படினா ஒரு ஹாஃப் saree மாடல் இருக்கும் இல்லையா அதாவது பாதி saree ஒரு கலரும் ரிமைனிங் saree வேற கலரும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃபரண்ட் கலர் பிளாக்கிங்ஸ்ல நீங்க போடிங்க அப்படினா நீங்க ஒல்லியா இருக்கிறது தெரியாம அந்த saree நல்லா வைப்ரண்டா எடுத்து காமிக்கும் அந்த ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் மூலமா. சோ அதனால டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கிற saree நீங்க செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப பிளைனா அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அண்ட் லைட் கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கம்பேர் டு டார்க் கலர்ஸ். லைட் கலர்ஸ்ல நீங்க தெரிவீங்க நல்லா அந்த கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் எல்லாமே என்ன இருக்கோ அது கொஞ்சம் நல்லா எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கும் அந்த லைட் கலர்ஸ். டார்க் கலர்ல அந்த அளவுக்கு எல்லாமே அந்த இதெல்லாம் தெரியாது. எஸ்பெஷலி பிளாக் போட்டோம்னா குண்டா இருக்கிறவங்க பிளாக் போட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பல்ஜியான இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிளாட்டரிங் ஆகி காமிக்கும் பிளாக் கலர்ல. பட் நீங்க லைட் கலர்ஸ் எல்லா லைட் கலர்ஸுமே நீங்க நல்லா ஆசமா இருப்பீங்க. சோ இந்த மாதிரி லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்து பிரிண்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா சாரி ஃபுல்லா நிறைய பிரிண்ட்ஸ் நிறைய எம்ப்ராய்டரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஹெவி டிசைனர் சாரி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க கொஞ்சம் ஹெவியரா தெரிவீங்க அந்த மாதிரி சாரீஸ்ல. சோ அந்த மாதிரி நல்லா பிரிண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. அண்ட் சாரிலேயே இங்க ஓரத்துல ரஃபில்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ரஃபில் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். ஏன்னா ரஃபில்ஸ் நல்லா இங்க வந்து பஃபியா இருக்கும்ல அதுல நீங்க கொஞ்சம் உடம்பு இருக்கிற மாதிரி நீங்க காமிச்சிக்கலாம். அந்த ஸ்லிம்மரா இருக்கிற எஃபெக்ட் அந்த அளவுக்கு தெரியாது. சோ அதனால அந்த மாதிரி ரஃபில் சாரீ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பேட்டர்ன் சொல்லி பார்த்தோம்னா சாரி ஃபுல்லா பிரிண்டட் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹரிசோண்டல் பேட்டர்ன் வந்து ஸ்லிம்மா நீங்க டாலா இருந்தீங்க அப்படினா ஹரிசோண்டல் லைன் இருக்கிற மாதிரி இல்ல ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. பட் இல்ல நீங்க வந்து ஸ்லிம்மா நார்மல் ஹைட்ல தான் இருக்கீங்க இல்ல ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்னா ஹரிசோண்டல் பேட்டர்ன் பக்கம் போக வேண்டாம். மற்றபடி நல்லா சாரி ஃபுல்லா பிரிண்ட்ஸ் சாரி ஃபுல்லா எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரி ஒரு ஹெவியான ஒரு சாரி செலக்ட் பண்ணி போடுங்க. அது ரொம்ப உங்களுக்கு அழகா இருக்கும்.
சோ இப்போ ஃபேப்ரிக் கலர் பிரிண்ட் அண்ட் பேட்டர்னுக்கு அப்புறமா அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து border சோ border வந்து பெரிய border வச்சு நீங்க இங்க saree கட்டறப்போ அது உங்க ஷோல்டர நல்ல அகலமா காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் அதுலயே நீங்க எப்படி ப்ளீட் பண்றீங்க அதுதான் விஷயமே இருக்கு நீங்க சின்ன ப்ளீட் வைக்காம அந்த ஃபுல் border தெரியற மாதிரி ஒரு பெரிய ப்ளீட்ஸ் ஆவே ஒரு டீசன்ட்டா பெரிய ப்ளீட்டாவே நீங்க வைக்கலாம் அதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படினா அந்த பிரேம மூவில சாய் பல்லவி போட்டுருப்பாங்க இல்லையா மதர் டீச்சர் அந்த மாதிரி சாரி கட்டினா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு அந்த பிராட் ஷோல்டர் பிரிக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன் கொடுக்க முடியும் சோ அந்த மாதிரி ஒரு டீசன்ட் ப்ளீட் கொஞ்சம் அகலமான ப்ளீட் எடுத்து நீங்க சாரி வியர் பண்ணுங்க பெட்டர் நீங்க ஃப்ளோட்டிங் லெவல்லாம் சோ ஃப்ளோட்டிங்ல எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி ஃப்ளோட்டிங்ல வரப்போ ஆட்டோமேட்டிக்கா கை வந்து இப்படி தான் வச்சிருப்போம் ரைட் சோ இப்ப நம்ம தொங்க போடுறப்போ இருக்கிற அந்த பாடிக்கும் இப்படி இந்த இடத்துல இப்படி கை வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு பிராடர் லென்த் நம்மளால கொடுக்க முடியும் சோ அதனால இப்படி நீங்க வச்சு வாக் பண்றப்போ ஒரு பிராடரான லுக் நம்மளால கொடுக்க முடியும் அதனால பெஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் தான் சோ ஸ்லிம்மா இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ளோட்டிங்ல விடுற மாதிரியான சாரி சூஸ் பண்ணுங்க சோ ஃப்ளோட்டிங் பண்றப்போ நம்ம என்னென்னலாம் மைண்ட்ல வச்சுக்கணும் டிரான்ஸ்பரண்டா இருக்க கூடாது சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா ஃப்ளோட்டிங்ல விடுறப்போ அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சாரி செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ளோட்டிங்ல விடுற மாதிரி டபுள் ப்ளீட் வைப்பாங்க அதாவது ஒரு இது ஒரு சிங்கிள் ப்ளீட் அண்ட் இந்த இடத்துல மட்டும் இப்படி இப்படி எடுத்து சோ இப்படி எடுத்து இந்த மாதிரி ஒரு டபுள் ப்ளீட் சோ இப்படி கூட நீங்க வந்து ஒரு டபுள் ப்ளீட் வச்சு கூட நீங்க வந்து போடலாம் பிகாஸ் நியூலி மேரிட்லாம் வந்து வீட்டுல சாரி கட்ட சொல்லுவாங்க சில பேர் வீட்டுலலாம் நியூலி மேரிட்னால நீ வீட்டிலே புடவை கட்டன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டபுள் ப்ளீட் வச்சு நீங்க போடுறப்போ அது ஒரு நேச்சுரலா ஒரு ஹோம்லியா இருக்கும் அது உங்களை ஸ்லிம்மா ரொம்ப ஸ்லிம்மா காமிக்காம ஒரு நேச்சுரல் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும் சோ இதெல்லாம் தான் நீங்க சாரியில ஸ்லிம்மரா காமிக்காம ஓரளவுக்கு உங்க உடம்ப ஹெவியா காமிக்கிறதுக்கான சில டிப்ஸ் பிளவுஸ் பத்தி எப்படி நீங்க செலக்ட் பண்ணலாம் எந்த மாதிரி பிளவுசஸ்லாம் உங்களுக்கு ஆப்ட் ஆகும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன் பட் எடிட்டிங்க்கு பெண்டிங்ல இருக்கு அதனால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அடுத்து நான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்றேன் அண்ட் சாரி வரிசையில நம்ம அடுத்து பாக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்ஸ்கர்ட் தான் நீங்க ஸ்லிம்மா இருக்கிறதுனால ரெண்டு இன்ஸ்கர்ட் போட வேண்டியது வரும் ரெண்டா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க ரெண்டு இன்ஸ்கர்ட் போட்டா உங்களுக்கும் தைஸ் இருக்கு பம்ப் இருக்குன்ற மாதிரியான லுக் உங்களால கிரியேட் பண்ண முடியும் ஏன்னா மேக்சிமம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வந்து பின்னாடி பட் அந்த அளவுக்கு இருக்காது தைஸ் இருக்காது பட் அதெல்லாம் இருந்தாதான் சாரில நம்ம வந்து அழகா ஸ்ட்ரக்சரா ஒரு ஸ்ட்ரக்சர் லுக் நம்மளால கொடுக்க முடியும் சோ அதுக்கு என்ன ஒரு ஹேக் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு இன்ஸ்கர்ட் வியர் பண்ணலாம் சோ ஒரு இன்ஸ்கர்ட் வந்து அப்பர் அண்ட் லோயர் அப்படின்னு நான் சொல்றேன் சோ வெளியே போற இன்ஸ்கர்ட் எப்படின்னா ஒரு நார்மல் சாரிக்கு போற காட்டன் இன்ஸ்கர்ட் வாங்கிக்கோங்க சோ அதுல வந்து 6 பார்ட் 8 பார்ட் 10 பார்ட்னு இருக்கும் இல்லையா அதுல வந்து உங்களுக்கு இருக்கிற சைஸ விட ஒரு அடுத்த சைஸ் ஒரு நீங்க 6 பார்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னா 8 பார்ட் இன்ஸ்கர்ட் சைஸ் வாங்குங்க அதை வியர் பண்ணிக்கோங்க அண்ட் அது உள்ளுக்க ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் இருக்கும்ல ஒரு பிளீட்டட் ஸ்கர்ட்டா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் ஒரு முட்டி வரைக்கும் இருக்கிற ஸ்கர்ட்டை உள்ள போட்டுட்டு அதுக்கு மேல இந்த காட்டன் இன்ஸ்கர்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க சாரி கட்டுறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தைஸ் இருக்கிற மாதிரி அண்ட் பேக்ல பட் இருக்கிற மாதிரியான இல்யூஷன் உங்களால கொடுக்க முடியும் ஆடா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா சாரியில நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டா கொண்டுட்டு வந்துருவோம் ரைட் சோ இங்க டைட்டா வந்துருவோம் அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த முந்தானையும் மறைச்சிரும் சோ அதனால உங்களுக்கு உள்ள ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கீங்களா ரெண்டு இன்ஸ்கர்ட் போட்டிருக்கீங்களா வெளியே தெரியாது அதனால பிரச்சனை இல்ல நீங்க பயப்படாம தாராளமா போடலாம் நம்ம ஊரு வெயிலுக்கு ரெண்டு இன்ஸ்கர்ட்டா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா என்னங்க பண்ண முடியும் ஸ்ட்ரக்சரா தெரியணுமா வேணாமா அதனால ரெண்டு இன்ஸ்கர்ட் நீங்க தாராளமா போடலாம் சோ இது ஒரு ஃபேஷன் ஹேக் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது உள்ள ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுட்டு வெளியில இன்ஸ்கர்ட் போறது அப்படி இல்லைன்னா உள்ள வந்து ஒரு கேன் கேன் ஸ்கர்ட் போட்டீங்க அப்படின்னா ஒரு லெஹங்கா லுக் மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடியும் சோ இது எல்லாமே நீங்க ஸ்லிம்மா இருக்கிறதுனால சப்பியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்லிம் ஃபிட் இன்ஸ்கர்ட் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு மார்க்கெட்ல பட் நமக்கு ஸ்லிம்மா இருக்கிறதுனால சாரி நமக்குன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு ஸ்லிம்மா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இதுக்கு ரெண்டு இன்ஸ்கர்ட்டா போட்டீங்கன்னா தைஸ் இருக்கிற மாதிரி பின்னாடி பட் இருக்கிற மாதிரியான இல்யூஷன் நம்மளால கண்டிப்பா கிரியேட் பண்ணலாம் சோ இந்த ஃபேஷன் ஹேக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஃபேப்ரிக்ல எப்படி செலக்ட் பண்ணணும் எந்த மாதிரி பிரிண்ட்ஸ் வச்சு புடவை வாங்கணும் என்ன கலர்ல வாங்கணும் அண்ட் எப்படிலாம் அதை வந்து வெரைட்டியா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அண்ட் ஒன் மோர் நமக்கு வந்து நமக்குனே வருது சாரி உங்களுக்கு வந்து
நார்த் இந்தியன்ஸ் கட்டுவாங்க இல்லையா, பேக் டு ஃப்ரண்ட், அந்த முந்தானை முன்னாடி வர மாதிரி, அந்த மாதிரி கட்டினா கூட ப்ராடர் ஷோல்டர் இருக்கிற மாதிரியான லுக் நம்ம கொடுக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க ப்ராக்டிக்கலா இருந்தீங்க அப்படின்னா அதை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ளோட்டிங்ல வர்றது வந்து இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரா ப்ளீட் பண்ணியாச்சு. அதுல இன்னும் மெருகேத்த நம்ம என்ன பண்ணலாம், ஆப்வியஸ்லி ஜுவல்லரி தான். ஜுவல்லரியில நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ண வேண்டியது உங்க நெக் போன் கவர் பண்ற மாதிரியான ஒரு நெக்லஸ் செட். அது மேபி சாக்கரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு நார்மல் நெக் பீஸா இருக்கலாம். எப்படியாவது நம்மளுடைய மோட்டிவ்னா இந்த நெக் போனை வந்து கவர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நெக் போன் கவர் பண்ற மாதிரி ஒரு நெக் செட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்கா வந்து ஒரு ஸ்டெட் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இல்ல நீங்க இயர்ரிங் மட்டும் போடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய இயர்ரிங்கா போடுங்க. பெருசுனா லென்த் வைஸ் பெருசு கிடையாது, அகலமா. ஸோ இது ரவுண்டா வேற ஏதாவது ஒரு ரிங் அந்த மாதிரி அகலமா போடுறப்போ இந்த ஜாலைன் நமக்கு ஒல்லியா இருக்குல்ல அது வந்து தெரியாத மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு அழகா இருக்கும். ஜுவல்லரியில ஓரளவுக்கு நம்ம நல்லா மெருகேத்திக்கலாம். அடுத்து என்ன நம்மள ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தா நம்மளுடைய ஹேர் ஸ்டைல். சாரிக்கு வந்து நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்காவும், பட் நீங்க ஸ்லிம்மா இருக்கிறதுனால உங்களை நல்லா ஒரு கர்லி ஹேர் வச்சு நீங்க செட் பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க. அந்த ஜாலைன்னு தெரியாத அளவுக்கு இங்க ஃப்ரண்ட்ல அந்த கர்வ்ஸ். ஸோ நான் இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி ஸ்ட்ரைட் ஆகுதுன்னா நீங்க அதை நல்லா ஒரு கேர்ல் கேர்ல் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஸ்லிம்மா இருக்கிறவங்களுக்கு கேர்லி ஹேர் வந்து நீங்க செட் பண்றப்போ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அடுத்து கம்மிங் டு ஸ்லிப்பர். ஆல்ரெடி நம்ம ஒல்லியா இருக்கோம், சாரி நீங்க ஒல்லியா இருக்கீங்க. அதனால ஹை ஹீல்ஸ் போட்டு நம்மளையும் ஹைட்டா காமிச்சோம்னா சாரிக்கு ஹீல் ரொம்ப அழகாவே இருக்கும், பட் நமக்கு ஹைட்டான இல்யூஷன் கொடுக்க கொடுக்க இன்னும் ஸ்லிம்மர் எஃபெக்ட் வந்துட்டே இருக்கும் இல்லையா. அதனால ஒரு நார்மல் ஹீல் அப்படி இல்லைன்னா ஃபிளாட் செப்பல்ஸ் வந்து பெஸ்ட் நமக்கு. இதெல்லாம் தான் நீங்க ஸ்லிம்மா இருந்தீங்கன்னா சாரியில உங்களே நீங்க நல்லா மெருகேத்திக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்டீங்க இல்லையா சில விஷயங்கள்லாம், ஸ்ட்ரக்சரா இருக்கணும், எங்களுக்கு வந்து சும்மா சுத்தி விட்ட மாதிரி இருக்கக்கூடாது, அழகா ஒரு பியூட்டிஃபுல் லுக் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபேஷன் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நினைச்ச மாதிரி அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் பிளவுஸுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது உங்களை வந்து ரீச் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல கூட ஃபாலோ பண்ணலாம். எலைட்ரெண்டி ஃபேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ண எல்லா மாடல்ஸும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்கிட்ட ஸ்டிச்சிங் ஆர்டர் கொடுக்கணும்னா இதர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்படிலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9655975243 நம்பருக்கு பிங் பண்ணுங்க. அண்ட் உங்க எல்லாரையும் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சேயிங் பை பை.